வணக்கம். திருவள்ளூர் முரசு செய்திகள் வாசிப்பது ஜெயபாரதி. பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தண்டையார்பேட்டையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விரிவான செய்தி. உத்தரப்பிரதேசத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் குடும்பத்தினரை நள்ளிரவில் பார்க்கச் சென்ற பிரியங்கா காந்தியை காவல்துறையினர் திடீரென கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை தண்டையார்பேட்டை தபால் நிலையம் அருகில் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் திரவியம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய அரசை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர். மேலும் நள்ளிரவில் பிரியங்கா காந்தியை கைது செய்திருப்பதை கண்டித்தும் இதேபோன்று நிலை நீடித்தால் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடைபெறும் என்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் மூலமாக தெரிவித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் பன்னீர்செல்வம், முன்னாள் மாவட்ட தலைவர் துரைராஜ், மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் தேசியமணி, பொன்னுரங்கம் தீர்த்தி மற்றும் ராயபுரம், ஆர் கே நகர், திருவத்தியூர் சர்க்கிள் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அவரை வந்து ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி போல இந்த காவல்துறை அவரை அணுகியிருக்கின்றது. இந்த இந்திய தேசத்தை, இந்த இந்திய திருநாட்டை காப்பாற்றிய வேறு குடும்பத்திலிருந்து வந்தவர்கள்.